Hello friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆனியன் பொடி, வெங்காய பவுடர். வீட்ல எப்படி செய்யறன்றது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இது அதுக்கான இன்கிரிடியன்ஸ். இன்கிரிடியன்ஸ் ஒண்ணே ஒன்று தான், ஆனியன். நான் ஒரு 9 வெங்காயம் எடுத்துக்கேன். இது நீங்க நல்லா கட் பண்ணி உரிச்சி க்ளீன் பண்ணி கழுவி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அது கையை வச்சு இப்படி உதுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா பொடி பொடியா வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு இதுல கிடைச்சிரும். இதை எடுத்து நீங்கள் இப்போ நல்லா நமக்கு சம்மர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா மொட்டை மாடியில் டஸ்ட்லாம் படாமல் வச்சு காய வச்சுருங்க. எனக்கு ஒரு 6 to 7 days ஆச்சு இந்த மாதிரி வரத்துக்கு. பாருங்கள், இதை எடுத்தீங்கன்னா அப்படி உடையும் நமக்கு. அதை ஒன்று எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உடையும், அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அரைக்கணும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா ஆனியன் பவுடர் ரெடி. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் கடையில் வாங்கினாலும் இதே மாதிரி தான் இருக்கும், பட் 2 costly இருக்கும். அதுக்கு நமக்கு இப்போ ஆனியன் ஓரளவு சீப்பாக இருக்குது. வெயில் காலத்தில் வாங்கி நீங்கள் மொட்டை மாடியில் காய போட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு பாஸ்தா, ஷவரமா இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை Food Queen 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.